ஹலோ யாஸ் வணக்கம். இயற்கை கார்டன் இயற்கை போட்டுருவோம் நம்ம சேனல். நீ சூப்பரான ஒரு வீடியோ கொடுக்க போகிறேங்க. அதுதான் ஆடி மாதம் மண்கலவை. ஆடி மாதம் மண்கலவைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வருஷம் பூரா நமக்கு செடிங்களுக்கு செழிப்பை தரக்கூடிய மண்கலவை. அப்பேற்பட்ட ஒரு மண்கலவையை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆடி மாதத்துக்கான சூப்பர் மண்கலவையை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான மண்ணை எடுத்து வச்சுன்னுக்குறோம். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மண் தான் இது. அதில் சேர்க்கறதுக்கு நல்ல சாண மக்கிய சாண உரத்தை எடுத்து வச்சுன்னுக்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மூணு பாண்டு அளவுக்கு மக்கிய சாண உரத்தை எடுத்து வச்சுன்னுக்குறேன். மண்கலவை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாண்டுக்கு மண்கலவை இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாண்டில் ஒரு அஞ்சு பாண்டுக்கு மேலே மண்கலவை இருக்கும். அதுக்கு நாம் ஒரு மூணு பாண்டு அளவுக்கு மக்கிய சாண உரத்தை எடுத்து வச்சுன்னுக்குறேன். இந்த சாண உரமானது பார்த்தீங்கன்னா நல்லா தூளான விதையில் இருக்கும். மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே மண்ணோட மண்ணாக சேர்ந்து போடும். நான் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மண்புழு உரம்லாம் துட்டு கொடுத்து அந்த அளவுக்கு வாங்குறதில்ல. ஏன்னா நாம் ஒரு ஹாபிக்கு பண்ணுறோம், ஆர்கானிக்காக சாப்பிட்ணுங்கிற முறையில் பண்ணும்போது தேவையில்லாத செலவுகள் நாம் செய்ய வேண்டியதில்லை. இந்த மாதிரி மக்கிய சாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துட்டுலேயே நமக்கு இந்த மாதிரி வச்சுன்னு இருக்கவங்ககிட்ட மாடு வச்சுருக்கவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலைத்தழைகள் வச்சுருக்குன்னு நம்ம வீட்டில் வேப்ப மரம் இருக்கும். அந்த மரத்துலேருந்து விழக்கூடிய இலைகளை நல்லா மக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வந்து ஒரு ரெண்டு பாண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதை இதனால் என்னென்னா நமக்கு இதில் புழு பூச்சிகள் செடிகளை நாசம் பண்ணக்கூடிய புழுக்கள் இதுக்கிட்ட இருந்து நமக்கு காப்பாற்றப்படும். இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டிங்கன்னா தான் இது வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம கைக்கு அமையும். எல்லாம் புழு பூச்சிகள் வண்டுகள் நம்ம கையை வந்து தொலைக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொய்யா இலை, நல்ல மக்குன்னு கொய்யா இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வீட்டில் மரம் இருக்கிறதால அந்த கொய்யா மரத்துடைய இலைகள் நல்லா காஞ்சி போச்சு பாருங்கள். அப்படியே கையில் இது பண்ணால் தூள் தூளாக போயிடும், அந்த அளவுக்கு மக்கி இருக்குது. அதை ஒரு பங்கு நாம் சேர்த்துக்கிறோம். நல்லா மக்கி போயிருக்கு பாருங்கள். அதையும் நாம் எடுத்து மேலே போட்டுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் மேலே மேலே போட்டேன்னா தான் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீம் கேக். நீம் கேக் பார்த்தா மாதிரி தூளாக கிடைக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு தூள் பண்ணி வச்சுக்கோங்க, மிக்சியில் போட்டு தூள் பண்ணி போடுங்க. அப்போ தான் அது மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகும். இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு பிடி நாம் போட்டுக்கிறது நல்லது. இது வேப்ப இலை போட்டிருக்கோம், இருந்தாலும் இதையும் நம்ம ஓரளவுக்கு போடும்போது அது செடிகளுக்கு வேண்டியான நைட்ரஜன் சத்தெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் இதை நம்ம ஒரு பங்கு சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிர் இளம், அது பிறகு உயிர் உரங்கள் நான் இது வரைக்கும் பயன்படுத்துனதில்லை. இந்த வாட்டி பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக உயிர் உரங்கள் பயன்படுத்துகிறேன். இது ஒரு 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டு பெரிய தொட்டிக்கு தேவைப்படும். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு பிடி எடுத்து பார்த்திங்கன்னா அது 30 கிராம் அளவுக்கு இருக்கும். அது 30. அடுத்தது ட்ரைகோடியமா வெரிடி, இதுவும் ஒரு உயிர் உரம். அது ஒரு 30 கிராம் அளவுக்கு நாம் எடுத்துக்கிறோம். அடுத்ததான் ஒரு உயிர் உரம் பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா. இது பாக்டீரியா வகையை சேர்ந்தது. இதுவும் நம்ம செடிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை ஒரு பங்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் வர்றதை போட்டு வளர்த்தது கிடையாது இந்த உரங்களை. சரி, இந்த முறை ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிறதால இதே நான் வாங்கியிருக்கேன். போட்டு பார்ப்போம் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். அடுத்த பார்த்திங்கன்னா சூடோமோனஸ், இதுவும் ஒரு பூஞ்சை வகையாக சேர்ந்தது தான். இந்த சூடோமோனஸும் ரொம்ப முக்கியமானது. இதையும் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பார்த்தோம்னாலே பழகி போயிடும் நமக்கு எந்த அளவுக்கு எந்த இது சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதை கலவையெல்லாம் நம்ம போட்டாச்சு. இதெல்லாம் நாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உயிர் உரங்கள்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் சூடோமோனஸ் ட்ரைகோடியமா வெரிடி பூஞ்சை வகைகளை சேர்ந்தது. நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. வேர்களை வந்து வரக்கூடிய அழுகல் வேரழுகள் வேர்களை ஏற்பட பூஞ்சைகள் இதெல்லாம் இந்த சூடோமோனோஸும் ட்ரைகோடியமா வெரிடியும் க
கட்டுப்படுத்தக்கூடியது, என்னதான் மற்றது இருக்கக்கூடியது அசோஸ்பைரிலம் வேஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டும் வந்து பாக்டீரியா வகைகளை சேர்ந்தது. இதை வந்து சிலைகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து கிடைக்க செஞ்சு அதை வளர்ச்சியாக ஊக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நான் பயன்படுத்துனதில்லை, பட் படித்து பார்த்ததில் இந்த அளவுக்கு அதில் விவரங்கள் இருக்குதுன்றாங்க. சரி, இந்த முறை பயன்படுத்தி பார்ப்போம் இதுங்களா, ஏன்னா இது கொடுக்காமலே நம்ம செடிகள் நல்லா வளர்ந்தது உண்டு. நான் வருஷா வருஷம் வெறும் இலைத்தழைகள் மட்டும்தான் முக்கியமாக சேர்த்துப்பேன், மற்றபடி சாணமோ இல்லை ஆட்டு சாணமோ அந்த மாதிரி தான் பயன்படுத்துறது. இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணால் தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி சேரும்போது மண்கலவை பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிர் உதிராக இருக்கும் பாருங்கள், மண்கலவைகள் ரொம்ப ஒன்று ஒன்று கெட்டியாக இருந்ததுன்னா வேர்கள் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது பாருங்கள் பழைய மண் தான், பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பல பல பலன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது அதை வந்து சூப்பர் மண்ணாக வந்து மாறிடும். அடுத்ததை பார்த்தோம்னா நம்ம இந்த வரைக்கும் வாங்கினதில்லை, இந்த முறை கோகோ பெட்டியும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதால வாங்கியிருக்கேன். ஏன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் வறண்டு போகாமல் இருக்கும், கோகோ பெட்டு வந்து ஈரப்பதத்தை சேமித்து வைக்கக்கூடியது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூள் தூளாகவே கிடைக்கும். இது வந்து ஒரு அரை மூட்டை இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அது இருக்கும்போது கொஞ்சம் இந்த வெயில் காலங்கள்லாம் நம்ம தண்ணி அடிக்கடி ஊற்ற வேணாம், காலையில் ஒரு முறை ஊற்றினா கூட போதும், ஈரப்பதத்தை சேமித்து வைக்கும். இலைகளே ஓரளவுக்கு சேமித்து வைக்கக்கூடியது, ஆனால் கோகோ பெட்டு சேர்த்தோம்னா இது கொஞ்சம் அதிகமான நேரங்கள் சேமித்து வைக்கக்கூடியது. அதனால் இதை வந்து ஒரு அரை மூட்டை சேர்த்துக்கிறேன், மீதி அரை மூட்டையை வந்து தொட்டியில் வந்து போடுறதுக்கு வச்சுக்க போகிறேன். இந்த மண்கலவையை நாம் ஏற்கனவே நல்லா கலக்கிட்டோம், இந்த மாதிரி வரக்கூடிய கோகோ பெட்டு நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்கள், பாதாம் இலை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் இலை நிறைய எங்கள் வீட்டில் விழும், அதையும் சேமித்து வச்சுருக்கேன். இந்த தொட்டி பார்த்தா நான் பண்ண தொட்டி தான், எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்கள், ரெண்டுக்கு ரெண்டு அளவு சைஸில் இருக்கக்கூடிய இந்த தொட்டி நல்ல நான் பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஆழம் இருக்குது. அதில் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய தொட்டியை வந்து கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன் ட்ரம்மை, அதுலேயும் இந்த வெள்ளையத்தை சேர்த்துக்கிறோம். பாருங்கள் இன்னும் வேப்ப இலைகள் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த தொட்டியில் அடியில் இந்த ட்ரம்மில் போட்டுக்கிறோம். இதை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய ட்ரம்மு 3 அடி நீட்டு இருக்குது. இந்த மாதிரி இதில் நாம் கொடிகள்லாம் வைக்கலாம், தாராளமாக வேர்கள் போகும், ஏன்னா வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா 1/4 அடி ஆழம்தான் போகும். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா 1/4 அடிக்கு மேலே கிடைக்கும். இந்த கோகோ பெட்டில் பாதியை வந்து இதில் கீழே கொட்டிக்கிறேன், ஏன்னா இப்படி கொட்டும்போது இலைகள் வந்து சீக்கிரம் மக்கிடும், இந்த வேர்கள் கீழே போய் சேரும்போது இது மக்கி வந்து அதுங்களுக்கு நல்ல சத்தாக கிடைக்கும். அதை மாதிரி இந்த ட்ரம்முலையும் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரம்முலையும் போட்டுக்கிறேன். இந்த பெரிய ட்ரம்மு நானாக ரெடி பண்ண ட்ரம்மு இது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கை கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக நாமளே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய ட்ரம்மு, நல்ல பெரிய அளவுக்கு கத்திரி செடி, மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கலாம், ஏன்னா வேர்கள் ஆழமாக போகும். அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி தொட்டிகள் ரொம்ப பயன்படியாக இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கோகோ பீட்டு போடுறத நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து கொட்டினா போதும் இந்த மண்ணை. இந்த முறை உயிர் உரங்களும் சேர்த்து இருக்கிறதால நம்ம மண் வந்து சூப்பர் மண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆடி மாதத்துக்கு தேவையான மண் கலவைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்தில் நாம் ரெடி போகிற இந்த மண் கலவையானது அடுத்த மார்ச் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒரு 4 மாதம் தான் வெயில் இருக்கும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் ஒரு 8 மாதங்கள்னு வந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கக்கூடியதுனால நம்ம தயார் பண்ணுற இந்த மண்கலவை வந்து மற்ற சீசனை விட இந்த சீசனில் வந்து சூப்பராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த 8 மாதம் மாறி மாறி எந்த செடிகள் வச்சாலும் அந்த நமக்கு மண்கலவையானது சூப்பராக இருக்கும். நான் பொதுவாக அந்தந்த செடிகளுக்குன்னு மண்கலவை தனியாக பண்ணுறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக வந்துருக்கு செடிகள். இதில் கூட என்னென்ன செடிகள் வைக்கணும் இனிமேல் தான் முடிவு பண்ணணும். முதல் மண்கலவையை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண்கலவையை நாம் ஒரு 15 நாளுக்கு இருக்கு அப்படியே விட்டுடணும். ஏன்னா இதை மாதிரி நம்ம உயிர் உரங்கள்லாம் சேர்த்துருக்கோம். உயிர் உரங்கள்ங்கிறது அது வந்து நம்ம டேட் பார்த்து வாங்கணும். பழசெல்லாம் நம்ம தலையில் வந்து கட்டி விடுவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் அது வந்து எக்ஸ்பைரி ஆகாத உயிர் உரங்களாக வாங்கி நாம் பயன்படுத்தினா தான் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதில் 2 தொட்டிகளையும் ஓரளவு போட்டுட்டு மீதி இருக்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். தொட்டிகளை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம நிரப்பிக்கலாம். அந்த 2 இன்ச்சுங்கிறது நமக்கு ஏதாவது ஃபெர்டிலைசரை போடுறதுக்கு பயன்படும். அடுத்து இந்த ட்ரம்மு பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய ட்ரம்மு சூப்பராக பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நமக்கு நிறைய பலன்களை கொடுத்துருக்குது. மறுபடியும் இதே ட்ரம்மில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4 ட்ரம்மு நம்ம வீட்டில் வீணாக கடந்தால் நெட்டு டிஷ்ஷுடைய அந்த பிளேட்டை பயன்படுத்தி இதை பண்ணுறது தான் குறைஞ்ச செலவு. இதை நான் போட்டுறேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன், இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களே வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட ஒரு ட்ரம்மு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய ட்ரம்மு ஒரு 3-4 இருக்குது, நல்லா உழைக்கக்கூடியது, நம்ம அழகாக பயன்படுத்தலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மண்ணை இதில் வைக்கக்கூடிய செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 வருஷம் நமக்கு வச்ச செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்தது. இப்போ புதுசாக மண் எடுக்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மண்ணை பார்த்துக்கோங்க. ஒரு 2 மடங்கு மண்ணுனா ஒரு 2 மடங்கு மண்ணுக்கு ஃபெர்டிலைசர் சேர்த்துக்கோங்க. அது கவுடங் ஃபெர்டிலைசர் சேர்த்துக்கலாம், இல்லை கோட் ஃபெர்டிலைசர் சேர்த்துக்கலாம். எந்த ஃபெர்டிலைசர் கிடைக்குதோ அதை வந்து நல்லா மக்க வச்சு முடிஞ்ச அளவுக்கு பொடி பொடியாக ஆக்கி சேர்த்துக்கோங்க புது மணலோட. ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இலைத்தழைகளை நிறைய சேர்த்துங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைத்தழைகள். ரோட்டில் கூட பார்த்தீங்கன்னா மரம் வந்து நிறைய இலைத்தழைகள் இருக்கும். அந்த இலைத்தழைகள் இந்த கார்பரேஷன் எம்ப்ளாயி கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு டீ செலவு கொடுத்தவங்கன்னா போதும், ரொம்ப சந்தோஷமாக எடுத்து வச்சுருவாங்க. அவங்க கொண்டு போய் குப்பையில் கொட்டுறதை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம இதுக்கு ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம். இப்போ இதை ஒப்பிட்டோம் நாம பாருங்கள், சூப்பராக இதை ஒப்பிட பாருங்கள். கை விரல் வச்சுன்னா இப்படி உள்ளே போகுது பாருங்கள், பொல பொலன்னு உள்ளே போகுது கை விரல்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் மண்கலவை. இதை வந்து ஒரு நம்ம ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். இப்போ ஈரம் இருக்குது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணதில், அதனால் இதை அப்படியே வச்சிடுறேன். 1 நாளைக்கு 1 முறை கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வந்து ஈரப்பதத்தோடு வச்சிங்கன்னா தான் அந்த நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும். இந்த மாதிரி மூடி வச்சோம்னா வெயில் கொஞ்சம் படாமல் இருக்கும், ஈஸியாக வந்து நுண்ணுயிர்கள் வந்து பெருகும். அதுக்கப்புறம் நம்ம இதை பயன்படுத்தும் போது ரொம்ப சத்துள்ள மண்ணாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொட்டியும் பாருங்கள், நிறைய நம்ம போட்டு ரொப்பிட்டோம், சூப்பராக ஆகிப்போச்சு பாருங்கள். இந்த மாதிரி தொட்டியை நீங்கள் வந்து ட்ரம்மை வாங்கிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி 2 யூஸ் பண்ணிக்கலாம். 1 ட்ரம்மாக யூஸ் பண்ணால் வெறும் ஆழம் தான் கிடைக்கும், அதில் வந்து கொடிகள் வந்து அந்த அளவுக்கு வராது. இந்த மாதிரி அகலமாக பயன்படுத்தப்போ கொடிகள் வேர்கள் வந்து நல்லா படர்ந்து போகக்கூடியது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மண் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வேர்கள் வந்து ஈஸியாக ஊடுருவி செல்லறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதையும் நாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் சூப்பராக. இப்போ இதையும் நாம் இதே மாதிரி நல்ல பாதுகாப்போடு மூடி வச்சோம்னா 2 வாரத்துக்கு பயன்படுத்தினால்தான் இதில் வந்து நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சூப்பரான மண்ணாக இருக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ணி நமக்கு டிஸ்கிரிப்ஷன் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.